கீர்த்தி திரு அகவலுக்கு விளக்கம் சொல்லும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வெறும் சாம்பலாக இருக்கும். ஆக இந்த தேகத்தை உணர்ச்சியற்ற தேகமாக்கி கொள்வதுதான் நீத்தார் பெருமை. ஆனால் திருமதி நம்மளுக்கு போட்டு கீர்த்தி திரகவல் அவன் கீர்த்தி திரகவலில் வந்து ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், நந்தன் நந்தன் பாடியில் நான் வரை யோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்திருந்தார். வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையினர். ஒருவன் நீத்தா ஒருவன் தொடர்பு மேற்கொள்ள வேண்டும். நீத்தார் பெரும் என்பது ஒருவன் தொடர்பு மேற்கொள்ள வேண்டும். அவன் இந்த ரகசியத்தை அறிந்திருக்க வேண்டும். வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறாயிரம் இயல்வினதாகி அப்படின்னார். வேறு வேறு இயற்கை அமைப்பு எப்படி இருக்கும்? மான் இது மான் ஒரு தன்மை இருக்கும், வேறு வேறு உரு மானாக இருக்கும், கழுதையாக இருக்கும், குதிரையாக இருக்கும், யானையாக இருக்கும், பூனையாக இருக்கும், வேறு வேறு உருவம் வேறு வேறு உருவாக இருக்கும். ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். ஆனால் மனிதனுக்கு தெரியாது, ஜீவராசிகள் தெரியும். குரங்கின் தன்மை நாய்க்கு தெரியும், நாயின் தன்மை குரங்குக்கு தெரியும். இந்த வாரியிலோட பன்றியை ஓட்டும் குரங்கு போய் துரத்தும். ஆனால் பன்றியை ஓட்டுதை தவிர நாய்கிட்ட போக முடியாது. அது தெரியும், நம்மை விட வலிமை உள்ளது, கடிக்கும் அப்படின்னு தெரியும். வேறு வேறு உருவம் இது மாதிரி எத்தனையோ கோடான கோடி கோடான கோடி தோற்றம் உருவம், வேறு வேறு உருவம், வேறு வேறு இயற்கை. அது என்ன அப்படின்னா வேறு வேறு குணங்கள், அதது குணங்கள் வேறு. உணவு உணவுலேயும் வித்தியாசம் இருக்கு. எல்லாவற்றுக்கும் கடவுள் தான் உணவு தருகிறான், உணவுலேயும் வித்தியாசம் இருக்கு. பார்த்தா கழுதையும் கூடுதையும் ஒன்றாவே இருக்கும், ஆனால் தோற்றம் பார்த்தா ஒன்றாக இருக்கும். ஆனால் இது குணாதிசயத்து வித்தியாசம், குணாதிசயங்களில் வித்தியாசம் இருக்கும். மரத்துங்கள்லையும் அப்படி தான் இருக்கும். முருங்கை மரம், வேம்பு, தேக்கு மரம், இப்போ முருங்கை மரம் இருக்கும், பெருங்காற்றி அடித்தா உழுந்துடும், கீழே விழுந்து போகும். பெருங்காற்றி அடிச்சு விழுந்து அப்புறம் என்ன செய்வார், பேர் மாற்றக்காரர் வந்தார். ஒரு பேர் எப்படி முருங்கை மரம் வந்து காற்றை விழுந்துடுச்சுனார், அங்கே இருந்து பேர் மாற்றம் செய்கிறவர், இந்த பேர் உனக்கு பயன்படாது, இந்த பேர் வச்சாக்கா உனக்கு நீ நாளைக்கே பிரதமர் ஆடுவான்னு சொல்லுவார். என்னையா நல்வினை இல்லாமல் எப்படி அவன் பிரதமர் ஆவான், நில உயர்வானா? புழுவத்தை புழுவர் தானே, அதை நாங்கள் நம்ப மாட்டோம். அகத்திய சன்மாசன் தொண்டரும் நம்ப மாட்டார். இந்த பேரு மாற்றத்தால் ஒரு பெரிய மாற்றம் வருதுன்னு சொன்னால் இந்த உலகத்தை எல்லாருமே இது ஞானியாக இல்லாமல்லவா, அவரவன் செய்த புண்ணியம், புண்ணியத்தால் தான் மாறுது. சரி, அவன் என்ன செய்ய, மரம் விழுந்துடுச்சு, காற்று விழுந்துடுச்சு, ஒரு கிளை முறிஞ்சிது, வந்தார். இந்த மரம் முருங்கை மரம்னு பேர் வைக்காதுங்க, எப்படி பேர் வைக்கிறான், தேக்கு மரம்னு போகிறான். உடனே எழுதி தேக்கு மரம்னு போட்டார். அந்த போர்டு தொங்குது, தேக்கு மரம்னு சொன்னால் அது முடியாதுன்னா. அடுத்த நாள் பெருங்காற்று அடிச்சது, மரமே கிளை செஞ்சிடுச்சு. விவசாயம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.